ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்த் கிச்சன். நாம இப்போ பார்க்க போகிறது பட்டு பொருட்களை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே டூ மார்னிங் வந்து தழை போட்டுட்டோம். பூச்சோட சைஸ் பார்த்திங்கன்னா நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்துருக்கும் பாருங்க. நேற்று ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா வெயில் வரத்துக்கு முன்னாடியே நல்லா தழைய போட்டுட்டு இந்த மாதிரி புடவை வந்து கழுவி விட்டுடணும். அப்போ தான் வந்து இலை காயாது. சில பேர் வந்து மைக்கா பேப்பர் வந்து மேலே போடுவாங்க. இப்போ போட்டுட்டோம். இப்போ வந்து இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி நுனியில தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து இந்த மாதிரி நுனியில போட்டேன். பூச்சி நல்லா சாப்பிடும், ஏன்னா குட்டி பூச்சி இது. நுனியலையை கட் பண்ணி போட்டால் நல்லா சாப்பிடும். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தழை போகிறதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பேப்பர் போட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த ரெண்டாவது தோல் உரிச்சிட்டு மூணாவது போகிறதுக்குள்ளே எந்த அளவுக்கு பூச்சிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தீவனம் கொடுக்குறோமோ, இலை கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு பூச்சி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்காக தான் நாங்கள் பலாசினியாக நல்லா பூச்சி வந்து கொஞ்சம் நல்லா அடம்பாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து பலாசினியாக்கி தீனி இலை கொடுக்குறோம். இந்த ஸ்டேஜில் இலை கொஞ்சம் வீணாகும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம பூச்சி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுதா, எந்த பூச்சிக்கும் இலை கிடைக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்காக நல்லா வந்து இலையை நல்லா போடுங்க. பூச்சி மேலே ரொம்ப அரியா மேலே மேலே வைக்காமல் ஒரு ஒரு இலையாக எடுத்து வைங்க. அப்போ ஏன்னா இது குட்டி பூச்சி, பெரிய பூச்சிக்கு நம்ம எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்றோம். இன்னைக்கு டே டூவோட ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. மார்னிங் போட்டோம், அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போது தழையை கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஷூட்டரஸ் தான், நாலு இலை கட் பண்ணியிருக்கோம். அதாவது இலை இலையாக கட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இந்த சைட்லாம் போட்டுட்டோம், அதனால் வந்து புடவை வந்து இழுத்து விட்டுட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து இந்த பட்டுப்பூச்சியை பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்து நல்லா ஹெவியாக தீனி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றோம். மார்னிங் வந்து கொஞ்சம் மந்தமாக தான் சாப்பிடும். அதனால் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அது பூச்சே தெரியாத மாதிரி தீனி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றோம். அதுக்குன்னு ஓவராக தீனி கொடுக்கக்கூடாது, பூச்சி அமுங்காத மாதிரி. இதை பாருங்கள், இப்போ தான் போட்டோம், எல்லாம் ஏறி வந்து சாப்பிட்றது பாருங்கள். நைட்டில் வந்து நல்லா இந்த பட்டுப்பூச்சி வந்து சாப்பிட்றோம். அதனால் மார்னிங் வந்து கொஞ்சம் மீடியமாக கொடுத்துட்டு நைட்டில் ஹெவியாக கொடுக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. டே டூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்த டே த்ரீ வீடியோவை அப்டேட் பண்ணுற பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.